KNS லக்ஷ்மி ட்ரேடிங் ஓல்டன் மாநகரில் தீபாவளியை முன்னிட்டு மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து புதுவரவு ஆடைகளும் 50% 20% வரை தள்ளுபடி. வணக்கம். இன்று 2019 அக்டோபர் மாதம் 22 செவ்வாய்க்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிங்கள பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்திற்கு செல்வதற்கு முன்பதாக இன்றைய காலநிலை தொடர்பாக பார்ப்போமே. ஆனால் இன்றைய தினம் நாட்டில் சகல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் இன்று அதிகாலையிலிருந்து கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பாகங்களில் கனமழை பெய்த வண்ணம் இருக்கின்றது. அது இன்றைய வானிலை தகவல்கள். இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்ப்போம். போகொட்டுவட்ட கினியாவி ரங்கனு அரம்பாய் ரோஹித்தகே பிரபலையோ சஜித்கே ஆதார கர்வான் தேதினை கூட்ட பகர தித்தி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தாமரை மொட்டினர் தமது கைவரிசைகளை காட்ட தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் ரோஹித்தகே பிரபலையோ சஜித்கே ஆதார கர்வான் தேதினை கூட்ட பகரதே என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தனவின் ஆதரவாளர்கள் சஜித் பிரேமதாசாவின் ஆதரவாளர்கள் இருவருக்கு இவ்வாறு தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இன்றைய தினமின பத்திரிகை குறிப்பிட்டிருக்கின்றது. சஜித்கே ஹம்பந்தொட்ட சம்பந்தி கர்ணதாரியாட்டு போஹொட்டுவின் மரப்பிரகார என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சஜித் பிரேமதாச வேட்பாளரின் ஹம்பந்தொட்டை மாவட்ட இணைப்பு செயலாளராக கடமையாற்றிய ஒருவருக்கும் தாமரை மொட்டினர் இவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கலுத்துறை வாத்துவ பொத்துப்பிட்டிய என்ற பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போல மற்றொரு செய்தியை பார்ப்போமே. ஆனால் சியலும சமீட்சண வார்த்தாவலட்டானு சஜித் இதிரியன் என்று ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு கூறுபவர் திஸ அத்தநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர். அனைத்து இவர்கள் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து தேர்தல் நடவடிக்கைகளிலும் அதே போல இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பது குறித்து கருத்து கண்காணிப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது சஜித் பிரேமதாச வெற்றி கொள்வார் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக திஸ அத்தநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மௌபிம பத்திரிகையை பார்ப்போமே. ஆனால் மௌபிம பத்திரிகையின் பிரதான செய்தி தயா கமகே ஆயத் சந்தநீதி கடை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தயா கமகே மீண்டும் தேர்தல் விதிமுறைகளை மீறியுள்ள என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல நேற்றைய தினமும் கூட மௌபிம பத்திரிகையின் பிரதான செய்தியாக இதுவே அமைந்திருந்தது. தயா கமகே மகாதவாலி சந்தநீதி கடை என்று நேற்றைய தினம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது சமிருதி உத்தியோகத்தர்களுக்கு நியமனங்களை வழங்குவது தொடர்பாகவும் சமிருதி அட்டைகளை விநியோகிப்பது தொடர்பாகவும் நேற்றைய தினம் குற்றச்சாட்டப்பட்டிருந்தது. அதே போல இன்றைய தினம் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. சமிருதி முகாமையாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு தயாராக இருந்த நிலையில் அங்கு சென்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சுற்றி வளைத்து அந்த பணம் கொடுப்பதை நிறுத்தியிருப்பதாக இன்றைய மௌபிம பத்திரிகை குறிப்பிட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியை பார்ப்போமே. ஆனால் நீதிய ததின்ம கிரியாத்மக கரணவா விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் செயலகத்தின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டிருக்கும் ஒரு செய்தியும் கூட இன்றைய மௌபிம பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் மற்றொரு செய்தியை பார்ப்போம். லங்காதீப பத்திரிகையில் டிஎன்ஏ மந்திரி பரியகி பெட்சமாக் ஞானசார ஹிமியான்ட அட்டபானிதா உசாவியட்ட என்ன நொத்திசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தினி ஸ்ரீஸ்காந்த ராஜா தாக்கல் செய்த மனு விசாரணை செய்வதற்காக ஞானசார தேரர் உள்ளிட்ட 3 பேரை எதிர்வரும் 8 தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய லங்காதீப பத்திரிகையில் குருகந்த நாஹிமிகே ஆதாகனேதி உசா விநியோக கடற்கலை ஐச்சோதனா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு
நயாறு பகுதியில் அமைந்திருக்கும் குருகந்த விகாரையின் பிக்குவின் மரணத்தை தொடர்ந்து அதன் இறுதிக்கிரியைகள் செய்வதற்காக நீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பை மீறி நடந்தமைக்காக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகளுக்காக எதிர்வரும் 8ஆம் தேதி அவரை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி அழைப்பாணை விடுக்கப்பட்டிருப்பது இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய திவைன பத்திரிகையை பார்ப்போம். திவைன பத்திரிகையிலும் கூட அதே செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. குருகந்த விஹாராதிபதி ஹிமி ஆதானிய ஞானசார ஹிமி அத்தலு துணாக் அட்டவனதா உசாவியட்ட கந்தவாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குருகந்த விஹாராதிபதியின் இறுதி கிரியைகள் தொடர்பாக ஞானசார தேரர் மற்றும் 3 பேரும் எதிர்வரும் 8ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகும்படி உத்தரவு என்று கூறப்பட்டிருக்கின்றது. அப்பவத் விவாதால முலத்தீவு குருகாந்த ராஜமாக விஹாராதிபதி ஹிமியான்கே ஆதான எம விஹார பூமியை சிது நொக்கர லெசட்ட முலத்தீவு மகேஸ்ராத் அதிகரணை விசின் கரணல்லாத நியோகிய உள்ளங்கனை கிரிமின் அதிகரணேட்டுக்கல அப்பஹாச சம்பந்தைய நிதஹசட கருணு தாக்வீம சதாம் லபட அட்டவனிதா அதிகரணையாக முயே பெனி சிட்ன லெச தன்வா புதுபல சேனா சங்விதானே மகாலேக்கம் பூஜ்ய கலகுடாத்தே ஞானசார ஹிமியான் என்று அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் மற்றொரு தகவலை திவைன பத்திரிகையில் பார்ப்போம். பாஸ்குதா பிரகாரிய விசேஷ தொடர்த்து அத்துலாத் ஹதரக்க பஞ்சபுத்கல ஜனாதிபதி கொம்சமட்டு பஹரத்தை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயர்த்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தன்று ஏற்பட்ட அந்த குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலாக விசேட விபரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் ஒரு தொகுப்பு 5 பேர் கொண்ட ஜனாதிபதி கமிஷன் ஆணைக்குழுவிற்கு வழங்குவதற்கு தயாரிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கல்வி இராஜாங்க அமைச்சருமாக கடமையாற்றி கொண்டிருக்கும் விஜயகலா மகேஸ்வரன் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பிரச்சார கூட்டம் ஒன்றின் பொழுது கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்களை தற்பொழுது நாம் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் இன்று எங்களுடைய 2020 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை குறுகிய காலத்திலே நாங்கள் வேட்பாளராக களமிறக்கி இருக்கின்றோம். தற்பொழுது பார்க்கும்போது எங்களுக்கு எதிராக இருக்கின்ற எங்களுடைய வேட்பாளராக இருக்கின்றவர்கள் கடந்த 4.5 வருட காலமாக அவரை வேட்பாளராக களமிறக்கி இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் குறுகிய காலத்திலே எங்களுடைய வேட்பாளரை களமிறக்கின்றோம், அறிவித்திருக்கின்றோம். ஆகையால் குறுகிய காலத்திலே எங்களுடைய பிரச்சாரத்திலே நாங்கள் ஈடுபட்டு கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதியாக்க வேண்டிய முழு பொறுப்பும் எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்றது. அதிலும் 152% இருக்கின்ற எங்களுடைய பெண்களுக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய இந்த குறுகிய நாட்டை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே 100% பெண்களாக இருக்கின்றார்கள். ஆனால் எந்த துறையையும் எடுத்துக்கொண்டால் பெண்கள் தான் அங்கே தங்களுடைய கடமைகளிலே செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று பாருங்கள், ஒரு ஒரு குறைவான ஒரு பதவியை எடுத்துக்கொண்டாலும் இன்று ஈவன் கூட எங்களுடைய வீதிகளில் பார்க்கும்போது பெண்கள் தான் வீதிகளை சுத்தம் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது நாம் அருண பத்திரிகையை பார்ப்போம். அருண பத்திரிகையின் பிரதான செய்தி சமுர்தியை தவத்து ஹோரபாத்வீம் அட்டசியாக் அத்தியக்ஷ ஜெனரால் வினய பியவர் மத்திவர்ண கொம்சமே காமர வலட்டு முத்ரா தபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திரட்டுத்தனமாக சமுர்தி நியமனங்களை வழங்குவதற்கு முயற்சித்த பொழுது அது சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. 800 நியமன கடிதங்கள் வழங்குவதற்கு தயாராக இருந்த நிலையில் அவற்றை முறையடிப்பதற்கு தேர்தல்கள் ஆணையாளரின் அதிகாரிகள் இவ்வாறு கடமையாற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல சமுர்தியின் பணிப்பாளர் நாயகத்திற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திவர்ண கொமிசமின் காமரவல்ட் சீல் தபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது அங்கு இவர்கள் இருந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த அந்த அறைகளுக்கு தற்பொழுது சீல் வைக்கப்பட்டிருப்பதாக அருண பத்திரிகை குறிப்பிட்டிருக்கின்றது. அருண பத்திரிகையின் அந்த தகவல்களுடன் இன்றைய சிங்கள பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடைபெறுகின்றோம். நாளையும் மீண்டும் புத்தம் புதிய பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.